Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Welcome back to our channel Happy Cooking Vlogs. இன்னைக்கு வந்துட்டு நைட் டின்னர் விலாக் தாங்க பார்க்க போகிறோம். இன்னைக்கு என்ன ஸ்பெஷலாக பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் நூடுல்ஸ் தான் செஞ்சிட்ருக்கேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி, கேரட் பீன்ஸ் எல்லாம் கட் பண்ணிகிட்ருக்கேன். வெங்காயம் வந்து இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கணும். கேரட் பீன்ஸ் வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னா ரெண்டு பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு தக்காளி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது நூடுல்ஸ் ஒரு பேக்கெட் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் தாங்க தேவையான பொருள். ஃபஸ்ட்டே நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு சமைக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம நூடுல்ஸை பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துருக்கேன். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம நூடுல்ஸ் போட்டு வேக வச்சுக்கலாங்க. இப்போ இந்த தண்ணியிலே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே ஒரு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆயில் ஊற்றுறப்ப நூடுல்ஸ் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். தண்ணி நல்லா கொதிச்சு வரப்போ நம்ம நூடுல்ஸ் போட்டுக்கலாங்க. நான் வந்து இன்றைக்கி ஒரு பேக்கெட் அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பேக்கோட பேக் சைட் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. 3 மினிட்ஸ் வேக வச்சா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க சொன்ன டைமிங்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேகாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதனால் எக்ஸ்ட்ரா ஒரு 2 மினிட்ஸ் வேக விட்டு எடுத்துக்கிட்டே கரெக்டாக இருந்தது. மொத்தம் 5 மினிட்ஸ் நான் வந்து வேக வச்சுருந்தேன் நூடுல்ஸை. இப்போ நூடுல்ஸ் வந்து நல்லா ஃபில்டர் பண்ணிட்டு ஒரு டைம் நார்மல் கோல்டு வாட்டரில் ரின்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கீழே வந்து ஒரு பவுல் வச்சு அப்படியே வச்சுட்டேங்க. தண்ணி ஏதாவது இருந்தால் வடிஞ்சிட்ருக்கட்டும்ட்டு. நெக்ஸ்ட் வந்து நம்ம மசாலா வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு வடச்சட்டியில் ஒரு 4 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகுளுந்து போட்டுக்கலாம். அது பொரிஞ்சிட்ருக்கும் போதே பார்த்திங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க வெங்காயமும் பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். அது கூடவே பார்த்திங்கன்னா கருவேப்பிலையும் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ வெங்காயம் வதங்கிட்டுருக்கப்போ ஒரு 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்திக்கலாம். இதோட ஃப்ளேவர் வந்து நூடுல்ஸ்க்கு சூப்பராக இருக்கும். பட் ரொம்ப அதிகமாக போட்டாலும் நல்லா இருக்காது. 1/4 ஸ்பூன் மட்டும் போட்டு பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போக நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்க, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா குழஞ்சி வேகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கல்லுப்பு ஆட் பண்ணோம்னா கரையாது. அதனால் சால்ட் உப்பு வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சிடலாங்க. அது நல்லா வதங்கட்டும். ஒரு 2 மினிட்ஸ் கழித்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தக்காளி நல்லா வதங்கியிருக்கும். லைட்டாக அந்த கரண்டிலே வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. நல்லா குழைய வதங்கிடும். அதோட எசன்ஸ் ஃபுல்லாக அதில் இறங்கிடும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். முழுசு முழுசாக இருந்துச்சுன்னா தக்காளியோட டேஸ்ட் வந்து அவ்வளோக்கா நல்லா இருக்காது. இப்படி எண்ணெயிலே வதங்குறப்ப தான் அது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கேரட் பீன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா கேப்சிகம், அதுக்கப்புறமா முட்டைக்கோஸை ஆட் பண்ணலாம். சூப்பராக இருக்கும். என்கிட்ட இன்றைக்கி வந்து கேரட் பீன்ஸ் 2 தான் இருந்துச்சு. அதை மட்டும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட் இதுக்கு மசாலாவுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். அது கூடவே கொஞ்சமாக கரம் மசாலா போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த நூடுல்ஸ் பேக்கெட்டில் வர அந்த மசாலாவும் ஒரு பேக்கெட் ஃபுல்லாகவே ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வேக வச்சுக்கலாங்க. காய் வந்து இந்த மசாலாவோட சேர்ந்து அந்த எண்ணெயிலே வதங்குறப்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். லைட்டாக சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு வேக வைங்க. சூப்பராக இருக்கும். காய் சீக்கிரமாக வந்துடும். ஒரு 5 மினிட்ஸில் நம்ம பொடி பொடியாக தானங்க கட் பண்ணியிருக்கோம். அதனால் தண்ணி ஊற்றாமல் அப்படியே வேக வச்சுக்கோங்க. மகாக்குட்டி பார்த்திங்கன்னா நூடுல்ஸ் எல்லாம் சாப்பிட மாட்டான். அவளுக்கு வந்து தோசை தான் ஊற்றணும் இப்போ நைட் டிஃபனுக்கு. சும்மா அது வேக வச்சோன்னே கொஞ்சமாக எடுத்து கொடுத்தோம்னா ஆசைக்கு கொஞ்சம் சாப்பிடுவாள். காய் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அப்பப்போ கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. ஒரு 10 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா காய் வந்து சிம்லேயே வந்துச்சு. இப்போ நல்லா காய் வெந்ததுக்கப்புறமா நம்ம நூடுல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. ரொம்ப பெருசு பெருசாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் சிசர் வச்சுட்டு நூடுல்ஸ் வந்து 1 or 2 கட் பண்ணி விட்டுடலாம். அப்படி இல்லைனா வேகிறப்பவே 2 or 3 உடச்சி போட்டாலும் கரெக்டாக இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே உடைக்காமே போட்டுட்டேன். அதனால் பெருசு பெருசாக இருந்துச்சு நூடுல்ஸ். அதாவது ரொம்ப நீளமாக இருந்தது, மிக்ஸ் பண்ணவே முடியல. அதனால் சிசர் வச்சு அங்கங்கே கட் பண்ணி விட்டுட்டேன் சின்ன சின்னதாக. இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. அவ்வளோதான் சூப்பரான வெஜிடபிள் நூடுல்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது கூட கொஞ்சமாக டொமேட்டோ கெச்சப் வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக பண்ணுறது தான். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்பைஸ் லெவல் வந்து இன்னும் அதிகமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா இன்றைக்கி கொஞ்சம் கூட மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்களும் இந்த நூடுல்ஸ் ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி ஃபீட்பேக் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நூடுல்ஸ் ரெடி ஆனதும் அதை இறக்கி வச்சுட்டு பாப்பாவுக்கு வந்து தோசை ஊற்றலான்னு சொல்லி தாங்க வச்சுட்ருக்கேன். தோசைகள் வச்சுட்டேன். அவளுக்கு வந்து தோசை ஊற்றி கொடுத்துடலாம். இன்றைக்கி வந்து பாப்பாவுக்கு ஊத்தாப்பம் மாதிரி ஊற்றி கொடுக்க போகிறாங்க. ஒரு 1/2 கரண்டி மாவு ஊற்றினதுக்கப்புறமா அதுக்கு மேலேயே நெய் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம்.
குழந்தைங்களுக்கு ஆயில் வந்து அவாய்ட் பண்ணிட்டு நெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது ரொம்பவே நல்லது அவங்க உடம்புக்கு. நான் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு அதுக்கப்புறமா தோசைக்கு எல்லாமே நெய் ஆட் பண்ணி அவளுக்கு கொடுத்துருவேன். எனக்கும் ஹஸ்பண்ட்க்கும் பார்த்தீங்கன்னா நெய் வந்து சுத்தமாகவே பிடிக்காது. சேர்த்துனா வந்து பிரியாணி ஊற்றுறப்ப அதை ஆட் பண்ணிக்குவோம், அப்படி இல்லைனா பொங்கலுக்கு ஆட் பண்ணிக்குவோம். பொங்கலுக்கு நம்ம தாளி போலங்க நெய் வந்து அது கண்டிப்பாக ஊற்றி தான் ஆகணும். அந்த மாதிரி ஐட்டமுக்கு மட்டும்தான் நெய் ஊற்றிக்குவோம். மற்றபடி சும்மா எல்லாத்துக்கும்லாம் நெய் ஊற்றி சாப்பிட மாட்டோம். பாப்பா குழந்தை அப்படிங்கிறனால அவளுக்கு மட்டும் நெய் எல்லாத்துக்குமே ஊற்றி கொடுப்பேன். இப்போ வந்து பாப்பாவுக்கு வந்து தோசை ஊற்றி கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஹஸ்பண்ட் இன்னும் ஆஃபீஸ்லேருந்து வரலைங்க, அதனால் நம்ம வந்து பாத்திரம்லாம் விளக்கி வச்சிட்டோம்னா அவர் வந்தோடனே சாப்பிட்டு அதுக்கப்புறமா படுத்துக்கலாம். ஸோ அதை பாத்திரம்லாம் வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வ்ளாக் பார்த்திங்கன்னா நாங்கள் குலதெய்வ கோயில் போகிறதுக்கு முன்னத்து நாள் நைட் எடுத்தது. நாளைக்கு மார்னிங் தாங்க குலதெய்வ கோயிலுக்கு வந்து கிளம்புறோம். கொஞ்சம் ஏர்லியராகவே போகணும், ஒரு 6:00 செவன் ஓ கிளாக்குள்ளே வீட்டிலேருந்து கிளம்பணும். அதனால் நைட்டே எல்லா ஒர்க்கும் முடிச்சு வச்சுட்டு படுத்தோம்னா காலையில் குளிச்சுட்டு கிளம்புறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். டெய்லியுமே பார்த்திங்கன்னா தூங்குறதுக்கு முன்னாடி எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் படுப்பேன். பாத்திரம் வாஷ் பண்ணிட்டு கிச்சன் ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணிட்டு தான் படுப்பேன். பட் நாளைக்கு கோயிலுக்கு போகிறதா இருக்கனால இன்றைக்கி கொஞ்சம் கூட நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் போகணும். அப்போ தான் காலையில் வந்து நம்மளுக்கு ரிலாக்ஸ்டாக நம்ம போயிட்டு வர முடியும். பாத்திரம் இருந்ததெல்லாம் வாஷ் பண்ணியாச்சுங்க. டீ பாத்திரம் மட்டும் இருக்குது, அதில் பார்த்திங்கன்னா டீ டிகாஷன் இருக்குது. அது ஹஸ்பண்ட் வந்தோடனே அதை செடிக்கு ஊற்ற சொல்லணும். இந்நேரத்துக்கு வந்து நான் கார்டன் போக மாட்டேன், இருட்டாக இருக்கனால கொஞ்சம் பயம். அதனால் அவர் வந்ததுக்கப்புறமா அதை மட்டும் அதை ஊற்ற சொல்லிவிட்டு அதையும் வாஷ் பண்ணி வச்சிருப்போகிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபுட் வேஸ்ட்டெல்லாம் இந்த பாக்ஸில் தான் போட்டு வச்சுருப்பேன். பாக்ஸ்க்கு ஒரு கவர் போட்டுட்டு அதில் ஃபுல்லாமே அந்த நாள் காலையிலேருந்து நைட் வரைக்கும் என்னென்ன வருதோ அதை ஃபுல்லாமே அதில் போட்டு வச்சுருவேன். அதுக்கப்புறமா நைட் அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு வெளியே எடுத்துகிட்டு போய் பேஸ்கெட்டில் போட்டுருவோம். குப்பை போடுற பேஸ்கெட் பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே வச்சுருக்க மாட்டேன், வெளியே தான் வச்சுருப்பேன். வீட்டுக்குள்ளே வச்சுருக்கும் போது அந்த பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கொசு வருது அப்படின்னு சொல்லிட்டு வெளியவே தான் வச்சுருக்கேன். இப்போ வந்து நீட்டாக இருக்குது வீட்டுக்குள்ளே. உங்களுக்கும் வெளியே வந்து வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா வெளியே வச்சு ஒரு 10 days யூஸ் பண்ணி பாருங்கள். அந்த கொசு தொல்லை அது மாதிரி எதுவுமே இருக்காது, நீட்டாக இருக்கும் வீட்டுக்குள்ளேயுமே. இந்த டியூப் பார்த்திங்கன்னா ஆரோ வாட்டர்லேருந்து வர்றது, வேஸ்ட் வாட்டரெல்லாம் இதில் தான் வரும். அதை வந்து ஸ்ட்ரெயிட்டாக சிங்கில் போகிற மாதிரி விட்டுருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மார்னிங் வாஷ் பண்ண பெட்ஷீட்டு, அதுக்கப்புறமா தலகாணி உரம் அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் மடித்து வைக்கணும். கொஞ்சம் கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸும் இருந்துச்சு, எல்லாமே மடித்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நாளைக்கு போகிறதுக்கு ட்ரெஸ் எடுத்து வைக்கணும். பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா இந்த பிங்க் ட்ரெஸ் தான் எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு வந்து ஏதாவது ஒரு சாரீ எடுக்க போகிறேங்க, நாளைக்கு சாரீ கட்டலான்ட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த ப்ளூ சாரீ தான் இன்றைக்கி எடுத்து வச்சேன், பட் நாளைக்கு மார்னிங் பார்த்திங்கன்னா நான் மாற்றிட்டேன். ஒரு ஆரஞ்சு மாதிரி ஒன்று கட்டியிருப்பேன், இந்த செகண்ட் இருக்குது அந்த ஆரஞ்சு தான் கட்டினேன். இந்த ப்ளூ காட்டன் சாரீ பார்த்திங்கன்னா மேரேஜ்க்கு முன்னாடி எடுத்து வச்சுருந்தேன். ஒரு ஒரு டைம் இல்லைனா 2 times தான் கட்டியிருப்பேன். இந்த சாரீ சூப்பராக இருக்கும் இந்த கலரு, பட் ப்ளவுஸ் வந்துட்டு ஃபிட் ஆகாதனால நான் வந்து சாரீ சேஞ்ச் பண்ணிட்டேன் மார்னிங்கு. இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், சூப்பராக இருக்கும், ஆனால் நீட்டாக இருக்கும். போட்டோம்னா லைட் ஒரு பைப்பிங் கொடுத்துட்டு பின்னாடி டாசல்ஸ் மட்டும் வச்சுருக்கு. பாப்புக்குட்டிக்கு இந்த ஃப்ராக் தான் எடுத்து வச்சுருக்கேன், பிங்க் ஃப்ராக்கு. இது சூப்பராக இருக்கும், பட் ஆனால் அவளுக்கு வந்து கொஞ்சம் சைஸ் தான் சின்னதாக போயிடுச்சு, அதாவது ஹைட்டு கொஞ்சம் முட்டி வரைக்கும் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டைம் வந்து இது போட முடியாதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நாளைக்கு மார்னிங் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்காக எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கிண்ணத்தில் இருக்கிறதா லாஸ்ட்டு, அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் பேட்ச் வந்து காய்ச்சி வச்சுருக்கேன். இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஹோம்மேட் ஹேர் ஆயில் ரெசிபி வந்து போட்டிருக்கேங்க, நான் வந்து ஐகார்டில் லிங்க் கொடுக்குறேன், விருப்பப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த ஒர்க்கெல்லாம் பண்ணிகிட்ருக்கப்பயே ஹஸ்பண்டும் வந்துட்டாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் மீதி வேலையெல்லாம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சாப்பிட வந்துட்டோம். நூடுல்ஸ் பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. இந்த ரெண்டு பெட்ஷீட்டும் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சு, நாங்கள் யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுட்டு இருந்தோம். அது சும்மா அழுக்காயிட்டு கிடக்குதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வாஷ் பண்ணி நல்லா காய வச்சு மடித்து கட்டல் கடையில் உள்ள ஸ்டோரேஜில் போட்டு வச்சுட்டேன். அம்மாங்க அப்படி இல்லைன்னா அத்தை மாமா வர்றப்போ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வச்சுட்டோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஹஸ்பண்ட் போயிட்டு இந்த பாக்கு மட்டை பிளேட் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நாளைக்கு அம்மாவே எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டாங்க. சாப்பிட்றதுக்கு அந்த பிளேட் மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தோம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், நைட்டு நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இந்த ப்ளூ சாரீக்கு பதிலாக இந்த ஆரஞ்சு காட்டன் சாரீ தான் வியர் பண்ணியிருந்தேன். இது கட்டிட்டு தான் கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க. மார்னிங் எழுந்திரிச்சு ஒரு 6:30 போல் வீட்டிலேருந்து கிளம்பியாச்சுங்க. குலதெய்வ கோயில் பார்த்தீங்கன்னா ஈரோடு தாண்டி சிவகிரி அப்படிங்கிற ஊரில் தான் இருக்குது. இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். வீட்டிலேருந்து கோயில் போகிறதுக்கு எப்படி 2.5 hours மேலே ஆகுங்க, அதனால் நேரத்துலேயே கிளம்பிட்டோம்.
டைம் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 7:30க்கு மேலே இருக்கும். ஓகே, ஒரு பேக்கரி பார்த்து ஸ்டாப் பண்ணிவிட்டு டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறமா கிளம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கரிக்கு வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா போனோடனே அங்கே சூடாக சமோசா உளுந்து வடை எல்லாம் போட்டுட்ருந்தாங்க. மார்னிங் ஒரு பக்கம் வந்து சாப்பிட வேணாலும் இருந்துச்சு, சரினி ஒரு பக்கம் டெம்ப்ட் ஆகிடுச்சிங்களா, அதனால் ஓகேன்ட்டு ஆளு கொண்டு வந்து மட்டும் வாங்கி சாப்பிட்டோம். சாப்பிட்டு டீ குடிச்சிட்டு மறுபடியும் அங்கேருந்து கிளம்பிட்டோம். கோயிலுக்கு வந்தாச்சுங்க. இதுதான் எங்களோட குலதெய்வ கோயில். என்னோடய ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான கோயில் வந்து எங்கள் குலதெய்வ கோயில் தான். பூஜைக்காக சாமானெல்லாம் வாங்கிட்டு போயிருக்கோம். அதே போல் சாமிக்கு வந்துட்டு பால் தயிர் எல்லாமே அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுத்துருக்கோம். கோயில் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கும். நல்லா சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ சரி டிஃபன் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் அம்மா கொண்டு வந்திருந்த தோசையும் தக்காளி தொக்கும் தான் வச்சு சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சுங்க. நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் இட்லி விட தோசை தான் ஃபேவரட். அதனால் தோசையும் தக்காளி தொக்கும் எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி அம்மா எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம குலதெய்வ கோயிலேருந்து கொடுமுடி கோயில் வந்துட்டு கொஞ்சம் பக்கம்தான். சரி அங்கேயும் போய் சாமி கும்பிட்டு வரலாம், டைம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் போய் சாமியெல்லாம் கும்பிட்டு வந்தோங்க. ஃபஸ்ட்டு போனோடனே ஆற்றுக்கு போயிட்டு கால் நினச்சிட்டு அதுக்கப்புறமா கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டோம். ஆற்றுல பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. வீடியோவில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. பட் ஃபஸ்ட்டு போன டைம் போனதை விட இந்த டைம் கொஞ்சம் தண்ணி கம்மியாக தான் இருந்தது. இந்த கொடுமுடி கோயில் வந்துட்டு ஃபேமஸான கோயில் தாங்க, எல்லாத்துக்கும் மோஸ்ட்டாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். போயிட்டு சிவன் எல்லா சாமியும் கும்பிட்டு அதுக்கப்புறமா கிளம்பிட்டோம். கையில் பார்த்திங்கன்னா வாழைப்பழம் இருந்துச்சு, அதனால் ஹஸ்பண்டும் பாப்பாவும் போயிட்டு அங்கே இருந்த மாடுக்கு ஃபீட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சாமியெல்லாம் கும்பிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம குலதெய்வ கோயில்கிட்ட கருப்பராயர் கோயில் இருக்குது. அங்கேயும் போய் சாமியெல்லாம் கும்பிட்டு அங்கேருந்து மறுபடியும் ரிட்டன் எகைன் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நாங்கள் கிளம்புறப்ப 2:30 இருக்குங்க. ஓகே, லஞ்ச் டைம் ஆயிடுச்சு, லஞ்சும் சாப்பிட்டே வீட்டுக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர வழியில் ஒரு இடத்துல நிறுத்தி லஞ்சு சாப்பிட்டு வந்துட்டோம். வீட்டுக்கு ரீச் ஆகும்போது 4:30க்கு மேலே ஆனங்காட்டி எகைன் நம்ம வழக்கம் போல் டீ ஷாப்புக்கு வந்துட்டு டீயெல்லாம் குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.